ஹலோ கைஸ் வெல்கம் டு எஸ் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபேக்ரி ஃபோர். சாரி கைஸ் ரொம்ப நாளாக வந்து வீடியோ பண்ணல, பட் அதுக்கு நிறையா காரணம் இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப தப்பு பண்ணுற வீடியோ வந்து ரெண்டு நாள் சரி லேட்டாக போகலான்னு நினச்சேன், பட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சும்மாவே நம்ம சோம்பேறித்தனம், இதில் அலுப்பு வேறு, பயங்கர சோம்பேறித்தனமும் அலுப்பு சேர்ந்து நம்ம வீடியோவே போட முடியாமல் ஆயிடுச்சு. பட் வந்து எனக்கு ஒர்க்கு மேலே ஒர்க்கு வந்துச்சு சொல்லலாம், ஏன்னா பகலில் தான் வந்து நிறையா ஒர்க் இருந்துச்சு. ஓகே, பட் வந்து நாளைக்கு போனால் அப்படியே டிலே ஆச்சு. பட் வந்து இன்றைக்கி வந்து போட்டே ஆகணும். இப்போ வந்து ஃப்ரைடே மார்னிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, அதனால் இந்த வீடியோ எடிட்டிங் எவ்வளோ நேரம் ஆகுது தெரியல, பட் இன்றைக்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ போ. இப்போ வந்து ஃபேக்ரி ஃபுல் வந்து ஆடிட்டுருக்கோம். நம்ம வந்து லாஸ்ட்டாக முடிச்சோம் பார்த்தீங்களா ஒரு மிஷினு, அது என்ன மிஷினு நானே மறந்துட்டேன். ஆமாம், கீழே விழுந்து செத்தனே மிஷின் கூட கம்ப்ளீட் ஆகலை, பட் முடிச்சுட்டேன். ஓகே, அந்த மிஷின் தான் கொஞ்சம் மிஷின் இதோட பார்த்து பண்ணலான்ட்டுருக்கேன். ஓகே, கிராப்பிள் பண்ணுவோம். ராப்பிள் பண்ணாமல் தான் நான் போன தடவை விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் தேடிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு தடவை, அதுக்கப்புறம் தான் கிராப்பிள் இருக்கிறத பார்த்தேன். என்னடாது ஸ்விங் சார், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே கேஸ், இப்போ வந்து என்ன பண்ண, ஓகே ஓகே இங்கே ஒன்று இருக்குது, இது வழியாக ஏறிடுவோம் நம்ம. சூப்பர், இங்கேருந்து தாவிட்டான், தாவிடா தாவுன்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து மேலே போயிட்டு அதுலேருந்து ஸ்விங் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி சார், ஸ்விங் பண்ணோம். ஓகே, நம்ம இங்கேருந்து இறங்கி இருக்கணும், இங்கேருந்து பக்காவாக இருக்கு. ஓகே, ஸ்விங் ஸ்விங். ஓகே, இதுலேருந்து என்ன அது எப்படி ஒரு ஓகே ஜம்ப் அடிச்சிருவோமா? ஜம்ப் டிட்டாச் வேறு பண்ணும். ஓ, எப்படி டிட்டாச் பண்ணுறோம்? இவங்ககிட்ட என்ன தான் இருக்குது பார்ப்போம். டேய், இவனுங்களாம் நல்லவனுங்களே இல்லைப்பா, இவ்வளோ பக்காவாக இவனங்களாக இருக்கானுங்க. சரி, காட்டுக்குள்ளே என்னத்துக்கு இவனுங்களுக்கு இது தேவை தெரியலையே, பார்க்காதவங்களுக்கு எதுவும் தெரியாமே இருக்கட்டும். ரீவைண்ட் பண்ணிலாம் பார்த்துடாதீங்கப்பா. இதுக்கே வேறு நான் சென்சார் போடாத மறைக்கணுமா? தெரியல, போட்டுறதுக்கப்புறம் பார்ப்போம். டிட்டாச் பண்ணுமா? ட்ராப்பிள் பண்ணு. எப்பா ட்ராப்பிள், கண்ட்ரோலர் இருந்தால் சில சலு பண்ணலாம், ஆனால் கண்ட்ரோலரால் ரொம்ப கஷ்டங்க. கண்ட்ரோலரில் எப்படி தான் ஏமிங் பண்ணாலும் தெரியல. கண்ட்ரோலர் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் வாங்கிட்டோமா கிடையாது. என்னடா லுக்கு, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானுங்க, நம்ம எங்கேருந்து சொல்லணும்னு. சீக்கிரமா உள்ளே ஓடிடலான்டா, இவ்வளோ போடா. ஐயோ, நவரம் வேறு மாடிக்கணும் டக்குன்னு. இவனுங்க வேறு, நானே அவசரத்தில் நவரிட்டுருக்கேன். ம், போடா. பெல்ட்டை வேறு பற்றி வரலாறு கேட்குறானுங்க. இது போன தடவையே வெடிச்சு சார், இந்த இடத்துக்கு நாசம் பண்ணிடணும், தப்பிச்சிட்டானோ. ஏய், இங்கே ஒருத்தன் அங்கே. ஆஹா, இவனுக்கு கை வைத்தியம் தான். ஓகேவா, சாவு ஏறி மெதிப்பான். ஷூட்டிங்காக நம்மளுக்கு வராது, கையில் தான் அடி தடி எதாக இருந்தாலும் கையில் தான் நம்மளுக்கு. இந்த வழி எப்படி கண்டுபிடிக்கணும் வேற? எப்படி மேலே ரோப் கட்டி ஏறணுமா? டாப் டாப்னு காட்டுது. இல்லை படிக்கட்டும் இல்லையா? படிக்கட்டும் இதில் பார்க்கணும் எப்படின்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு திரும்பி உள்ளே போவோம் நம்ம. ஓடுறா ஓடுறா, இங்கே ஓடுறா ஓடுறா, வழியில் எங்கேயும் ஓடு. இங்கே வழியே இல்லை எதுவுமே. ஓகே காய்ஸ், வந்து இவங்கிட்ட என்ன டேரே, இவனும் அவனை மாதிரி எதை வச்சுக்க போகிறேன்டா. உள்ளாயிடுச்சா? ஏய், நம்மளுக்கு எதுக்குடா அவங்ககிட்ட இருந்து எடுத்து ஆகிட்டோம். ஐயோ, நான் வேறு அதை எடுத்து வச்சுக்கிட்டேனே, அறிவு கேட்டு தரமா? அப்புறம் வந்து எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகேவா காய்ஸ், நம்ம அசாசின் சாமாதான் பண்ணணும் எது பண்ணாலும். அந்த பாட்டி வந்து ஓரமாக தான் கிடைக்குது, செத்து போயிட்டான். தாவு தாவிட்டான். ஓகே, இப்போ வந்து இது உள்ளே போயிட்டு மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். கேமு கொஞ்சம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஃபுல்லு பிரைட்னஸ் வச்சுருக்கேன். பட் ரெக்கார்டிங் அப்புறம் எப்படி இருக்கோ தெரில. இது ஓகே கூடா. அப்புறம் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறவங்களாம் இருந்தால், ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க தான் ஜிடிஎஃப்ஐ வந்து ஆன்லைன் வந்து என்னென்னைக்கு பண்ணலாம் சொல்லுங்கள். ஏன்னா ரெண்டு வீடியோ போகலான்ட்டுருக்கு வீக்லி ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன் மட்டும், அது என்றைக்கு போடலான்னு சொல்லுங்கள், நான் வந்து ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன் போடுறேன். ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன் நிறையா பண்ணுவேன்னு நீங்கள் அதுதான் கேட்குறேன். இல்லை ஒரு நாள் பண்ணால் ஒரு நாள் தான், அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியோ பேசிக்கிட்டே இங்கே வேறு விழுந்துட்டேன் நான் அதை படிக்கிறேன்ட்டு. ஓகே, அப்புறம் என்ன சொல்ல வந்தேன், ஆ கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கேம் வேணும் சொல்லுங்கள். ஒரு சில ஃப்ரீ டு ப்ளே தான் நம்மளால் ஏற்ற முடியும், ஏன்னா இப்போதைக்கு ரெண்டு மூணு கேம் வாங்கினதுனால ஃப்ரீ டு ப்ளே தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்புறம் வந்து நெட்டு வேறு அவசரக்குள்ளார ஓவராக காலி பண்ணிட்டேன்.
முக்கியமான காரணம் அது வேற வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, குவாலிட்டி குறைக்கவும் முடியாது, ரெண்டர் பண்ணுறப்ப அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து தான் எந்த வீடியோவும் போடல. நான் வந்து அந்த லீவில் நிறையா வீடியோ எடுத்து வச்சுட்டேன், அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ இது மார்னிங் எடுத்தது. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நேற்று நைட்டு ஆலன் சோலை வந்து பிளாக் அண்ட் லோட் விட்டார், அதுக்கு காலெல்லாம் பார்த்தோம். ஓகேவா கைஸ், இப்போ புரியுதா? அதுக்கு நான் இன்றைக்கி தான் எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த லீவில் நான் எதுவுமே எடுக்கல. ஸோ இனிமேல் தான் எல்லாத்தையும் எடுக்கணும். அஞ்சு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ ஓகே பார்ப்போம், தரம் எப்படியா ஏற பார்ப்போம். எங்கே தான் வழி வச்சுருக்கானுங்க உனக்கு தெரியலையே. இந்த கேம் யாராவது முடிச்சவங்கிட்ட நல்லா விசாரிச்சுக்கலாம் போல. அவசரப்பட்டு உள்ளே இறங்கிட்டனோ. அப்புறம் கைஸ், மைக் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன். வாய்ஸ் எப்படி இருக்குது தெரியல. இது வந்து ரெகுலராக பார்க்குறவங்களாம் இருந்தால் மைக் நல்லா வாய்ஸ் நல்லா இருக்குனா வாய்ஸ் நல்லா இருக்கு, கீழே போடுங்க. ஆனால் ஃபுல்லாக பார்க்குறாங்க வாட்ச் டைம்லாம் எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, எப்படி பார்க்கணும் தெரியல. நம்ம விம்பிளிக்கு அதாசி ப்ரோக்கிட்ட தான் கேட்கணும் வாட்ச் டைம் வந்து எப்படி பார்க்குறாங்க. மைக் வாய்ஸ் நல்லா இருக்குனா வாய்ஸ் நல்லா இருக்கு சொல்லுங்கள் கைஸ். இல்லாட்டி நம்ம வந்து நார்மல் பழைய ஹெட்செட்டுக்கே போயிடுவோம். ஏன்னா இந்த மைக்கை சரியாக நம்ம வச்சுக்கிட்டு பேச முடியல. ஹெட்செட்னால் அது பாட்டு தலையில் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். இது சீப் அண்ட் பெஸ்ட்டு மைக். நான் முடிஞ்சால் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ஃப்ரீடமில் லிங்க்லாம் வேறு போடக்கூடாது நான். சரி பார்ப்போம் அது எப்படின்னு தெரில பை பண்ணுறதுக்கு. ஏ வழி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எங்கேருந்து போகணும்? ஃபேக்ட்ரி ஃபேர் முடித்தவங்களாம் தான் சொல்லுங்கப்பா, அவங்ககிட்ட அப்போ மிஷின் தெரியுது தனியாக என்னென்னலாம் கேம் வந்து டைரெக்டாக போகலாம், எந்த மிஷின்லாம் ஈஸி அந்த மாதிரி சொல்லுங்கள். ஃபேக்ட்ரி ப்ரைமல் வந்து ப்ரைமல் வாங்கலான்ட்டு பார்ப்போம். ப்ரைமல் அந்த அளவுக்கு இல்லை, லேட்டஸ்ட்டாக நிறையா கேம் வருது. 2K16 வர எல்லாம் சேல் பண்ணலாம் பிளான் பண்ணால் ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ. அப்புறம் வந்து நம்ம தமிழ் கேமிங்கோட யூடியூப் ரிவ்யூ, சாரி யூடியூப் ரிவ்யூ தான், யார் தெரியல. யூடியூப் ரிவ்யூ வந்து பண்ணலான்ட்டுருக்கேன். பட் வந்து அது டைமிங் நிறையா இது செட் ஆகலனால லேட்டாக தான் பண்ண போகிறேன். பட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பண்ணுவேன். ஏய் இந்த இந்த வீடியோ என்னடா எடிட்டிங் அவ்வளோ பண்ணான்னு பார்க்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைமில் தான் பண்ண முடிஞ்சு. ஏன்னா எடிட்டிங் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி தான் கிடச்சா தான் நான் போடுவேன். போன தான் நல்ல ஐடியாவாக சிக்கிச்சு, எதுவும் ஐடியா சிக்க மாட்டேங்குது. தவிர ஐடியா தெரிஞ்சான் நம்மளுக்கு ரகசியமாக எப்படி பேசுகிற வந்து நம்மளுக்கு சொல்லிவிடுவாங்க. ஓகே எப்படியும் ஏறிட்டேன், வழியை கண்டுபிடிச்சேன், பேசிக்கிட்டே இருந்தனால ஏறிட்டேன். ஏய் என்னடா இத்தினோண்டு கட்டையை வச்சுருக்கீங்க, ஏரியாச்சு. இது எப்படி ஓகே சதர விடலாமாப்பா? ஓகே சதர விடுவோம். டிஷ்ணியா பில்டிங் விழாமல் இருந்தால் பரவாயில்ல, பில்டிங்கே ஆடுதுங்க, எப்போ விழுவணும்? மேலே ஏதோ டவர் ரேடியோ வச்சுருக்காங்கப்பா, இதில் தான் அவனுங்களுக்கு நியூஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கேருந்து ஒரே ஜம்பில் தாவணுமா? பரவாயில்ல தாவிட்டான். பாஸ்போர்ட் எடுத்து வந்தவனே இது தாவ விட்டானுங்களே இவனுங்க. அங்கே என்னன்னா ஒருத்தன் குரங்கு சூப் வச்சு குடிக்கிறான், இங்கே என்னன்னா காட்டுக்குள்ள அலைய விட்டானுங்க. ஆ ஃபேக்ரி 3 செம கேம், ஃபேக்ரி 3 விளாண்டுருங்க. பட் வந்து ஃபேக்ரி 3 இப்போ பார்ப்பீங்களா தெரில. ஃபேக்ரி 3 இப்போ வேணும்னா சொல்லுங்கள். ஓகே ஓகே வந்துட்டேன். ஓ இதானா, இன்னும் எதுவும் வர மாட்டேங்குது. ஈ டமால் செதறல் அடிச்சிட்டான், சும்மா தான் டமால் செதறல்ன்னு. ஓகே இப்போ டவர் நம்ம கண்ட்ரோல். ஆஃப் பண்ணானா இவன் ஆன் பண்ணானா தெரியல. ஊ என்னப்பா இருக்கு? ஓ டிஸ்கவர்டு பிரபாகர் ஃபார்ம், பரவாயில்லையே. ஓல்டு இஷா ஹவுஸ், பழைய இஷா ஹவுஸா? ஏய் எனக்கு இது எந்த சம்மந்தம் இல்லைடா. கைராஸ் ரெஃப்யூஸ் லொகேஷன் டிஸ்கவர்டு, சூப்பர். என்ன தான் இது? ஓகே ஓகே சைடில் இந்த கிராஃப்டிங் இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ப்ரொபகண்டா மிஷின் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகுது, போன தடவை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஓகே டவர் ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து சா முடியுது, சுட முடியுது. அதை இது நம்ம அட்டாக் பண்ணுமா? இங்கே எவ்வளோ நாளாக தந்துருக்கானு, இவ்வளோ என்ன தான் இருக்குது? லைட் பல்பா அடப்பாவீங்களா? பரவாயில்ல கைராட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த இடம் பேர் கைராட் தான் நினைக்கிறாம்மா, கைராட். இந்த கல்லுக்கு எதாவது சொல்ல முடியுமா? ஏய் வேணாண்டா சொல்ல,
வேணான்னு தோணுது, ஆனால் கை அனுப்பிடுச்சு. ஓகே விட்டுருவோம், அப்புறம் வந்து ஏதாவது கேஸ் போட்டுருவான் நம்ம கிளாஸில் கழுக சொல்லிட்டாலும் விட்டுவோம். இருக்கா ஏய் இல்லை அது அழுத்தினால நான் இப்போ எனக்கே தெரியல. ஓகே எப்பாடி இறங்கிட்டோம். ஏய் இங்கே நம்மளுக்கு ரெடியாக ஒரு ஃப்ளைட் இருக்குது. இது இப்படி ஓட்டவே தெரியாது, ஓட்டிடுவோமா? ஓகே டபிள்யூஎஸ்டி ஓகே டபிள்யூ ஏ ஓகே டபிள்யூஎத்துனா கீழே போகுதுன்னு. ஓகே நம்ம ஜிடிஎஃப்ல ப்ளைன் ஓட்டுற மாதிரி தான், ப்ளைன் ஓட்டு நம்ம வந்து ஃப்ளைட் வந்து இதில் ஜிடிஎஃப்ல ஓட்டுற மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்குது. ஓகே பார்ப்போம், கரெக்டாக ஏக்கு போக ட்ரை பண்ணுவோம். ஏய் ஆனண்டா திரும்ப அதை அங்கே தான்டா கை இருக்கு, எப்படியே போடா. ஏய் போடா திரும்ப அதரா, நம்ம கை எங்கே நம்ம சொல்கிறதே கேட்குது, பண்ணி பார்க்கணுன்னு தோண்டி விடுதே. ஐயா தியாச்சா பரவாயில்ல, சுத்துப்பா ஹீல் பண்ணிட்டான் இவனே. இங்கே எங்கே டாக்டராக இருந்துருப்பான் போல, இவனே ஹீல் பண்ணிக்கிறான். ஏறி போ சூப்பர். வந்து ஏக்கு போகணுமா? ஏ வந்து மிஷினா, மிஷின் முடிஞ்சிச்சா? ஓகே ஏக்கு போனதான் தெரியும், மிஷின் ஸ்டார்ட் ஆகினா அதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து சீக்கிரம் போடணுன்றனால வீடியோக்கு சின்ன சின்னதாக தான் போடுறேன். ஏக்கு போவோம். இந்த வீடியோ என்ன டைட்டில் வைக்க போகிறேன் எனக்கே தெரியல, வீடியோ வந்து என்ன தெரியும். என்னடாது என்னடா நடக்குது இங்கே? ஏ கைஸ் மிஷின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை, சீ யூ சூன்.